நற்பவி. இந்த பதிவை காணும் அனைவருக்கும் சகல பாக்கியங்களும் பெற்று வாழ வாழ்த்துக்கள். வணக்கம். இன்றைய பதிவு மிகவும் ஒரு முக்கியமான பதிவுங்க. அதாவது, நம்ம பிறக்கக்கூடிய குழந்தைக்கு முதல் முதல்ல நீங்கள் வந்து நகை போட போகிறீங்க. பிறந்த குழந்தையாகட்டும், இல்லை பேர் வைக்கும்போது, இல்லை எப்போ உங்களால் முடியுது ஒரு சின்ன மோதிரமோ இல்லை நகையோ அணியும் போது அந்த பொண்ணுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த வாழ்க்கை முழுக்க அவள் வந்து ஐஸ்வர்யத்தோடு இருக்கணும், நல்ல லக்ஷ்மி கடாட்சமாக இருக்கணும், செல்வம் சேர்ந்துக்கிட்டே இருக்கணும், நகைகள் வந்து சேர்ந்துக்கிட்டே இருக்கணும், ஆபரணமானது கிடைச்சிக்கிட்டு இருக்கணும் அப்படின்னு நம்ம எப்பவுமே நினைப்போம். ஏன்னா பெண்களுக்கு வந்து நகை மேல தீராத ஆசை இருக்கும். அதே மாதிரி பெண்கள் நகை அணிஞ்சால் அது ஒரு அழகாகவும் இருக்கும். அப்படி இருக்கும்போது என்ன பண்ணலாம்? சில பேர் கேட்பாங்க, நகையை நான் வாங்குகிறேன் ஆனால் என்கிட்ட தங்க மாட்டேங்குது. அப்போ அவங்களுக்கு என்னவா இருக்கும்னா, நகையில் சில தோஷங்கள் இருக்கும். அவங்க தெரியாமல் அதை அணியும் போதோ இல்லை அவங்க வந்து தப்பான விஷயங்கள் செய்யும் போதோ, அந்த நகையை பராமரிக்கிற விஷயங்களில் தப்பாக செய்யும் போதோ அந்த நகைகள் வந்து அவங்கக்கிட்ட தங்காது. இதுக்குண்டான பதிவு ஏற்கனவே நான் கொடுத்துருக்கேன், அதை பாருங்கள். பார்க்காதவங்களும் இதை நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். முக்கியமாக பெண் பிள்ளைங்களுக்கு இப்போ நீங்கள் நகை போடுறீங்கன்னா என்னென்ன விஷயம் பண்ணணும் முதல்ல அப்படின்றதான் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்மளுடைய இந்த ஓம் நட்பவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க. மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஜாதகம் பார்க்குறவங்களும் சரி, ஜாதகம் எழுதுகிறவங்களும் சரி, நம்ம எழுதி கொரியர் கூட பண்ணி கொடுத்துட்ருக்குறோம். வேணுங்கிறவங்க கால் பண்ணி காண்டாக்ட் பண்ணுங்கள். சரி, வாங்க இன்றைக்கி பதிவுக்குள்ளே போகலாம். முதல்ல நீங்கள் தங்கம் வாங்குறீங்க அப்படின்னா, குழந்தைங்களுக்கு போட்டாலும் சரி, நீங்களாக இருந்தாலும் சரி, இதை ஒரு கடைப்பிடிச்சிக்கிட்டே இருங்க. என்ன பண்ணணும்னா, தங்கத்தை முதல்ல நீங்கள் ஒரு மஞ்சள் தண்ணீரில் போட்டு நல்லா அலசி எடுத்துடணும், நல்லா கழுவிக்கணும், தேய்ச்சி கழுவி எடுத்துருங்க. எடுத்துட்டு ஒரு சுத்தமான ஒரு புது துணியில் போட்டு துடைக்கணும். ஏன்னா முதல் முதல்ல குழந்தைக்கு வாங்கி கொடுக்குறோம் இல்லையா, புது துணியில் போட்டு நல்லா துடைச்சி எடுத்துட்டிங்கன்னா மஞ்சளில் அந்த நகையை போட்டு எடுக்கும் போதே அந்த சில தோஷங்கள் இருந்துச்சுனாலும் அது போயிடும். அது என்ன தோஷம் பார்த்தீங்கன்னா, நீங்கள் நகைக்கடையிலேருந்து ஒரு தங்கம் வாங்கிட்டு வரீங்கன்னா அது நிறைய பேரோட கைப்பட்டிருக்கும், கண்பட்டிருக்கும். சில பேர் அதை பார்த்துருப்பாங்க, வாங்க முடியாமல் போயிருக்கும். சில பேர் அதை பார்த்து தொட்டு எடுத்திருப்பாங்க. ஒரு ஒருத்தருடைய கைராசின்னு ஒன்று இருக்குது, நிறைய பேர் கையில் பிளங்கிட்டு அது வந்திருக்கும். அப்படி இருக்கக்கூடிய பட்சத்தில் அது மட்டும் இல்லாமல் அந்த குழந்தைக்கும் வந்து நகை மேலே ஒரு ஈர்ப்பு வரணும் இல்லையா, அதுக்காக நல்ல முறையில் கழுவி துடைச்சி ஒரு காட்டன் புது துணியில் போட்டு துடைச்சி எடுத்துக்கோங்க. எடுத்துக்கிட்டு மல்லிகைப்பூ வாங்கிக்கோங்க. மல்லிகைப்பூ வாங்கி ஒரு துணி, புது துணி, சின்ன துணியில் நல்லா துணியை விரிச்சிட்டு அதில் மல்லிகைப்பூவை நல்லா பரப்பி போட்டுட்டு இந்த புது நகையை அதை நடுவில் வச்சு ஒரு முடிச்சு மாதிரி கட்டிடுங்க. முடிச்சு மாதிரி நார்மல் நூலை வச்சு நல்லா ஒரு முடிச்சு மாதிரி கட்டிட்டு அதை உங்களுடைய பூஜை அறையில் வச்சுருங்க. குறைஞ்சது 3 மணி நேரம் வச்சா போதுங்க, அதுக்கு மேலே வைக்க வேண்டாம். 1 மணி நேரத்துலேருந்து 3 மணி நேரம் வரைக்கும் வச்சா போதும். 1 மணி நேரம் கரெக்டாக முடிஞ்சிருச்சுன்னா நீங்கள் தாராளமாக அந்த கெட்டை எடுத்துட்டு பிரிச்சுட்டு அதுக்குள்ளே இருக்கிற அந்த நகையை எடுத்து குழந்தைக்கு நீங்கள் தாராளமாக நீங்கள் அணிவிச்சுக்கலாம். இதை நீங்கள் செஞ்சாலே முதல் முதல்ல குழந்தைக்கு நகை கொடுக்கும்போது இந்த விஷயத்த நீங்கள் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள். இப்படி பண்ணிங்கனாலே அந்த குழந்தைக்கு செல்வம் அதிகரிச்சுக்கிட்டே இருக்கும். செல்வம் அவங்ககிட்டருந்து போகவே போகாது, நகை வந்து அடகு கிடைக்கும், விற்பனைக்கு போகவே போகாது. இதே இது எனக்கு இந்த மாதிரி நடக்குதுங்க, நிறைய வாங்கிட்டேன், நிறைய விற்க தான் செஞ்சுருக்கிறேன் அப்படின்னு நினைக்கிறவங்க கூட ஒரு பொட்டு தங்கம் வாங்கி இந்த மாதிரி பண்ணி நீங்கள் அணிஞ்சிக்கோங்க. அதுக்கடுத்து வர தங்கங்கள் எங்கேயுமே போகாது, உங்ககிட்டே இருக்கும். சரிங்களா, இந்த விஷயம் கண்டிப்பாக ஒரு பயனுள்ள தகவலாக இருக்கும்னு நினச்சி தான் நான் கொடுத்துருக்கேன். நிறைய பேர் ஷேர் பண்ணுங்கள், அதே மாதிரி நிறைய லைக் பண்ணுங்கள். அப்போ தான் இந்த பதிவை நிறைய பேர் பார்க்க முடியும். இதே மாதிரி ஒரு நல்ல பதிவில் நாளைக்கு வந்து உங்களை சந்திக்கிறேன். நன்றி.